மரங்கள் செடிகள் கொடிகள் இருக்கின்றன. அவற்றில் மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரங்களும் செடிகளும் ஏகப்பட்டவை உள்ளன. ஆனால் அவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இலை செவி கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லி வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம். ரொம்ப வறண்ட பூமிகளில் பொதுவாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம ஊரில் எப்படி வந்து அருகம்புல்லை பார்க்குறோமோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு வகையான கல்லி செடி வகை தாவரம் இது. இந்த தாவரத்துடைய மிக முக்கியமான குணம் அப்படின்னு பார்க்கும்போது உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான இரண்டு முக்கியமான உறுப்புகள், முதலாவது ஈரல்னு சொல்லக்கூடிய லிவர், இரண்டாவது சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னிஸ், இது இரண்டு சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து இந்த இலை செவி கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக ஆயுர்வேத மருத்துவ நூல்கள் பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பழங்கால மருத்துவ நூல்கள்னு சொல்லுவோம், ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பால் எழுதப்பட்டது. சமீப கால மருத்துவ நூல்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அந்த மருத்துவ நூல்களில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத நோய்களை நீக்குவதற்கு புத்த மதம் சம்பந்தப்பட்ட சில ஆயுர்வேத மருத்துவர்கள் நிறைய அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு எழுதக்கூடிய நிறைய குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறத பார்க்குறோம். அதில் தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த இலை செவி கல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பற்றி நிறைய குறிப்புகள் ஏற்படுறத பார்க்குறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு லிவர் சிரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், அதாவது ஈரல் அதோடைய வழக்கமாக புதிய செல்கள் உருவாகின்ற தன்மையை இழந்து சுருங்கி போகின்ற ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடியது லிவர் சிரோசஸ். அதே போல் கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரகம் உடலை விட்டு வெளியே அனுப்ப வேண்டிய தாது பொருட்களை, கழிவுகளை உடலை விட்டு வெளியே அனுப்ப முடியாமல் சிறிது சிறிதாக சுருங்கி அதோடைய நிலைமையை இழந்து இருப்பதற்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு பேசணும். இந்த இரண்டு பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் இந்த நோயுடைய வருவதற்கு முன்பு ஏற்படக்கூடிய குறிகள், வந்த பிறகு உடலில் இருக்கக்கூடிய குறிகள் என்ன, அந்த நோயை எவ்வாறு குணமாக்குவது, எந்த வகையான சிம்டம்ஸ் இருந்தால் அந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நல்ல டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இலைச்செவி கல்லியை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்டு பகுதிகளில் லேசாக ஒரு கீரலை மட்டும் உருவாக்கி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை வந்து ஒரு இரவு முழுவதும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பாலை அடுத்த நாள் காலையில் சிறிதளவு பசுங்கோமியத்தோடு கலந்து வெயிலில் வச்சிடணும். இந்த மாதிரி 7 நாட்கள் பகல் முழுவதும் வெயிலில் வைக்கணும், இரவு அந்த பாலில் எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி சுத்தி செய்யப்பட்ட அந்த இலை செவி கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய பால் ஒரே ஒரு சொட்டு காலை வெறும் வயிற்றில் வெந்நீரில் கலந்து ஒரு 48-60 நாட்கள் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசஸ் அல்லது லிவர் ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத நாம் பார்க்க முடியும். அதே போல் கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த பால் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் எப்படி சொல்கிறாங்களோ உப்பு சாப்பிடக்கூடாது, கீரைகள் சாப்பிடக்கூடாது, இதே ஒரு பத்தியத்தை தான் 2000 வருடங்களுக்கு முன்பே ஆயுர்வேத மருத்துவத்திலையும் சொல்லியிருக்காங்க. சாப்பிடக்கூடாத விஷயங்கள், கடுமையான பத்தியம் அப்படிங்கிறது இந்த இலைச்செவி கல்லியை உபயோகப்படுத்தும் போது நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் பருமன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடல் பருமனை பற்றி கவலைப்படாதவர்களே இல்லை. ஆனால் உடல் பருமன் அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைப்பதற்காக உணவு கட்டுப்பாடுகளையோ உடற்பயிற்சிகளையோ செய்வதற்கு இன்றைக்கு யாருக்கும் நேரம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை செய்வதற்கான இன்ட்ரெஸ்ட்டும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு, உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்கு கூட இந்த இலைச்செவி கல்லியிலிருந்து எடுக்கப்பட்டு சுத்தி செய்யப்பட்ட அந்த பால் ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரே ஒரு சொட்டு அந்த பால் காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே உடல் எடையுடைய அளவு பார்த்திங்கன்னா 5 கிலோ வரை குறைவதை நாம் பார்க்க முடியும்.
சில நோயாளிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருட காலத்தில் 29 கிலோ வரையிலும் குறைந்திருக்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மிக அருமையான உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த இலைச்செவிக்கல்லி. ஆனால் நல்ல பத்தியங்கள் இருக்கிறது. அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும், உப்பு அதிகமான புளிப்பு அதிகமான உணவுகளை தவிர்க்க வேண்டும், உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு 15 நிமிடமாவது செய்ய வேண்டும். இந்த மாதிரி பத்தியங்களோடு சேர்ந்து இலைச்செவி கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய பால், அதை சுத்தி செய்த அந்த பாலுடைய அந்த ஒரு மருந்தை நாம் சாப்பிடும்போது லிவர் சம்பந்தப்பட்ட, கிட்னி சம்பந்தப்பட்ட, அதைவிட முக்கியமாக பார்த்திங்கன்னா உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து போகிறதை பார்க்க முடியும். மலச்சிக்கல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் சிலருக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது மிக கடுமையான விஷயமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 3 நாட்களுக்கு மலம் போகவில்லை, 4 நாட்களுக்கு மலம் போகவில்லை, அதே போல் நிறைய தண்ணீர் குடித்தாலும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எதை சாப்பிட்டாலும் மலம் போகவில்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு மருந்து பார்த்திங்கன்னா அந்த இலைச்செவி கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்யப்பட்ட அந்த பால். அந்த பாலை இரவு படுக்கும்போது அரை துளி, அதாவது சொன்னோன்னா 2 மில்லிகிராம்லேருந்து 5 மில்லிகிராம் வரையிலும் அந்த பாலை மட்டும் ராத்திரி படுக்கும்போது சாப்பிட்டு படுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மலம் சீராக கழிவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபிஸ்டுலா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த மூலம் அப்படின்னு சொல்கிறோம், மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் அறுவை சிகிச்சைக்கு பயந்து கொண்டே என்ன பண்ணுறாங்கன்னா சரியான மருந்துகளையும் உபயோகப்படுத்த முடியாமல், சரியான உணவு பழக்க வழக்கங்கள் என்ன உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து வந்து இந்த இலைச்செவி கல்லியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால். ஒரே ஒரு துளி இரவு படுக்கும்போது எடுத்துக்கொண்டாலே, 1-3 மாத காலம் சாப்பிட்டாலே, எவ்வளவு நாள் பட்ட மூல நோயாக இருந்தாலும், எவ்வளவு நாள் பட்ட ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும், ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது பௌத்திரம் சொல்லுவோம், மலம் கழிக்கக்கூடிய மலப்புழைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன கட்டி மாதிரி இருக்கும், அந்த கட்டி உடையும் போது சீழ் வரும், அந்த சீழ் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சீழ் உள்ளுக்குள்ளே ஒரு பாதை மாதிரி அமைத்து உள்ளே போயிட்டே இருக்கும். உள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்கு, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கக்கூட முடியாது. இன்றைக்கு பெரும்பாலும் ஃபெஸ்டிவலாக ஏற்படும் போது முதலில் பரிந்துரைக்கப்படுகின்ற சிகிச்சை அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை தான். ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இந்த ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குணமாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த இலைச்செவி கல்லிக்கு உண்டு. ஸோ ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதே போல் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உடல் பருமன் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூல நோய், பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட நோய், மிக கடுமையாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இவை அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த இலைச்செவி கல்லு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தும் போது நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாள்தோறும் பல சமூக கருத்துக்களை நம் கண் முன் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசிடம் ஒரு முக்கியமான பட்டியலை தாக்கல் செய்யும்படி கேட்டிருந்தது. அதாவது இதுவரைக்கும் தமிழக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசு எத்தனை அவதூறு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை உச்சநீதிமன்றம் கேட்டிருந்தது. சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த புள்ளி விவரத்தின்படி கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசு எதிர்கட்சிகள் மேல் மற்றும் அவர்களை விமர்சித்தவர்களின் மேல் ஊடகங்களின் மேல் போட்ட மொத்த வழக்குகளினுடைய எண்ணிக்கை, அவதூறு வழக்குகளினுடைய எண்ணிக்கை என்பது 213. அநேகமாக இந்தியாவிலேயே மிக அதிகமான அவதூறு வழக்குகளை பதிவு செய்த ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான். அந்த அளவிற்கு வகை தொகையின்றி அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் அதிகபட்சமாக அவர்கள் யார் மீது அவதூறு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் அவர்கள் அதிகபட்சமான அவதூறு வழக்குகளை அதிமுக ஆட்சி பதிவு செய்திருக்கிறது. 73 வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு பிற எதிர்க்கட்சி தலைவர்கள், ஊடகங்கள்,
பத்திரிகைகள் இப்படி பலரின் மீது அவதூறு வழக்குகள் அரசினால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அவதூறு வழக்குகள் என்பது பல விதங்களிலும் அந்த சட்டப்பிரிவையே கேலிக்கூத்தாக்கு இது மட்டுமல்ல, அடிப்படையில் எல்லாவிதமான ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் உரிமைகளுக்கும் அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கும் எதிரானதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்முடைய ஜனநாயகத்தில் கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, ஒன்றை மறுப்பதற்கு உரிமை இருக்கிறது, ஒன்றினுடைய நோக்கங்களை பற்றி எதிர்கேள்விகள் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. யாருமே புனிதர்கள் அல்ல, சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. உதாரணமாக ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், அவர் திடீரென மக்களுடைய பார்வைக்கே வருவதில்லை, அவர் எங்கிருக்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது, என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கூட யாருக்கும் தெரியாது என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் எதிர்கட்சிகளுக்கு அதை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி கேட்கிற உரிமை என்பது ஒரு அரசு செம்மையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கேட்கப்படுகிற ஒன்று. ஒரு முதலமைச்சர் என்பவர் மக்களுக்கு எப்பொழுதுமே பதிலளிக்க வேண்டியவர், ஊடக மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் பதிலளிக்க வேண்டியவர். ஆனால் முதலமைச்சரினுடைய உடல்நலம் பற்றியே ஒருவர் கேள்வி கேட்டால் உடனே அது அவதூறு என்று சொன்னால், உண்மையில் அவதூறு என்பது என்ற சொல்லினுடைய அர்த்தமே இப்பொழுது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. அந்தளவிற்கு எங்களுக்கு எதிராக எது கேட்டாலும் அல்லது எங்களை விசாரணை செய்கிற விதமாக எது கேட்டாலும் அது அவதூறு என்கிற மனநிலைக்கு இன்றைக்கு ஆட்சியாளர்கள் வந்துவிட்டார்கள். உண்மைகளைக் கண்டு விமர்சனங்களைக் கண்டு அஞ்சுகிறவர்கள் தான் இத்தகைய ஒரு முடிவுகளை எடுப்பார்கள் என்பதுதான் இன்றைய ஆட்சியாளர்களை பார்க்கிற போது நமக்கு தெரிகிறது. இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த அவதூறு வழக்குகள் போடப்படுவதனுடைய நோக்கம் என்ன, அப்படி போடுவது என்பது சமநீதியுடையதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு முதலமைச்சராக ஒருவரை நீங்கள் விமர்சித்து ஒரு செய்தியை வெளியிடுகிறீர்கள், ஒரு கருத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் அதை தனிப்பட்ட முறையில் அது தனக்கு களங்கம் விளைவிக்கிறது என்று சொன்னால் அந்த வழக்கை அவர் வாதாட வேண்டும். மாறாக அரசு பணத்தில் அரசு வழக்கறிஞர் அந்த வழக்கை வாதாடுகிறார். ஆனால் உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் உங்கள் பணத்தை செலவு செய்து, நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு செய்து நீங்கள் அந்த வழக்கை நடத்த வேண்டும். இப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் மீது ஒரு வழக்கு போடுகிறது என்று சொன்னால் அவர்தான் வழக்கறிஞர் வைத்துக்கொள்ள வேண்டும், அவர்தான் நீதிமன்றத்திற்கு நடக்க வேண்டும். அவதூறு வழக்குகள் எல்லாம் பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்படக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மிகச்சிறு பெரிய அளவிற்கு பணச்செலவு பிடிக்கக்கூடியது, நம்முடைய நேரத்தை கொள்ளக்கூடியது, அமைதியை கொள்ளக்கூடியது. அப்படி இருக்கிற போது இவர்களுடைய நோக்கம் என்பது என்ன? அதாவது இவர்கள் அவதூறு வழக்குகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள், அதை அரசு செலவில் அவர்கள் அந்த வழக்குகளை நடத்துவார்கள். ஆனால் யார் மீது வழக்கப்படுகிறார்களோ அவர்கள் பல நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும், பணம் செலவழிக்க வேண்டும், அதே போல் வந்து நீண்ட காலமாக அந்த வழக்குகளின் பின்னால் அலைய வேண்டும் என்று சொன்னால் துன்புறுத்துகிற ஒரு நோக்கம் என்பது இதற்கு பின்னால் இருக்கிறது. இந்த துன்புறுத்துகிற நோக்கத்தின் வழியாக அவர்கள் எதை அடைய விரும்புகிறார்கள் என்றால், முதலாவதாக பழிவாங்குகிற உணர்ச்சி. இந்த பழிவாங்குகிற உணர்ச்சியிலிருந்து தான் எல்லா விதமான இவருடைய அரசியல் செயல்பாடுகளும் பிறக்கின்றன. நீ என்னை விமர்சித்தாயா, நான் உன்னை துன்புறுத்துவேன், இதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏனென்றால் இதுவரைக்கும் அதிமுக அரசு தொடுத்த பெரும்பாலான அவதூறு வழக்குகளில் அல்லது எந்த வழக்குகளிலுமே கூட அவை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு யாருக்கும் தண்டனை பெற்று தரப்படவில்லை. பல வழக்குகளை அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நடத்துவதே கிடையாது. அது மட்டுமல்ல, யார் மீது இவர்கள் வழக்கு போட்டார்களோ அவர்கள் இவர்கள் கட்சியிலே வந்து சேர்ந்து விட்டால் அந்த வழக்குகள் எல்லாம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டு விடுகின்றன. அப்படி என்று சொன்னால் ஒரு பிளாக்மெயிலிங் அதற்குள் இருக்கிறது. உன்னை நான் துன்புறுத்துவேன், ஒன்றின் எனக்கு அடிபணிய வேண்டும் அல்லது என்னோடு சேர்ந்து விட வேண்டும். இப்படித்தான் சிலர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் கூட வாபஸ் பெறப்பட்டன. ஆனால் பல வழக்குகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. இது நீதிமன்றத்தையே கொச்சைப்படுத்துகிற ஒன்றாக, நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதற்காகவே ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலாம். ஏனென்றால் அவதூறே இல்லாத ஒரு விஷயத்தை அவதூறு என்று கற்பித்து அரசு பணத்தில் அந்த வழக்கை நடத்தி நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் விரயம் செய்து யார் மீது வழக்கு தொடுக்கிறார்களோ அவர்களுடைய பணத்திற்கும் அவர்களுடைய நேரத்திற்கும் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இப்படியான ஒரு கொடூரமான நாடகத்தை தமிழகத்தை ஆளக்கூடிய இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய இன்னொரு விளைவு என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதாவது நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் அல்லது நீங்கள் ஒரு சமூக செயல்பாட்டாளர், நீங்கள் அரசின் மீது சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர், இப்படி இருக்கிற போது அரசின் மீது சில குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய ஒரு எளிய ஊடகவியலாளர் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் மீது ஒரு வழக்கு போடப்பட்டவுடன் அல்லது ஒரு இரண்டு வழக்கு போடப்பட்டவுடன் அந்த வழக்குக்காக நீங்கள் நிறைய பணத்தையும் நேரத்தையும் செலவிட முயற்சிக்கிற போது
உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் வருகிறது. நீங்கள் எதை எழுதினாலும் இதை எழுதலாமா வேண்டாமா, இதன் மீது ஒரு அவதூறு வழக்கு வருமா வராதா, மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கை சிக்கலாக்கப்படுமா ஆகாதா, இப்படிப்பட்ட கேள்விகளை உங்கள் மனம் கேட்க தொடங்கிவிடுகிறது. அதன் விளைவாக எதை பற்றியுமே பேசுவதற்கு நீங்கள் தயங்க ஆரம்பிக்கிறீர்கள். இப்படியாக உங்களை ஒரு சிந்திக்க விடாமல், செயல்பட விடாமல் முடக்குவது. இதை ஆங்கிலத்தில் சில்லிங் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். அதாவது உங்கள் மனநிலையை உறைய செய்யக்கூடிய ஒன்று. அதற்கு பிறகு நீங்கள் அரசை பற்றி எதுவுமே எழுதுவதற்கு நீங்கள் அஞ்சக்கூடிய ஒருவராக மாறிவிடுவீர்கள். நீங்கள் அதிலிருந்தே விலகிச் செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். இதைத்தான் இந்த அரசு விரும்புகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது எதிர்க்கட்சிகளை தொந்தரவு செய்ய வேண்டும், மாற்றுக்கருத்துக்கள் செய்கிறவர்கள் ஊடகங்களை தொந்தரவு செய்ய வேண்டும், மாற்றுக்கருத்துக்களை கூறக்கூடிய தனிநபர்களை அவர்களை ஒரு மனோரீதியாக முடக்க வேண்டும். இதுதான் இந்த அவதூறு வழக்குகள் தொடரப்படுவதனுடைய நோக்கம். இந்த நிலையில்தான் நீங்கள் நீதிமன்றங்கள் வெறுமனே தமிழக அரசை கண்டித்தால் மட்டும் போதாது, இதில் பல சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவதாக இந்த அவதூறு என்பதனுடைய எல்லைகளை மறுவரையறை செய்ய வேண்டும். அதேபோல் மேற்கு நாடுகள் பலவற்றில் செய்வது போல அவற்றை கிரிமினல் வழக்குகளாக விசாரிக்காமல் சிவில் வழக்குகளாக விசாரிக்க வேண்டும். மூன்றாவதாக மிக முக்கியமானது, ஒரு விஷயத்தை ஒரு அவதூறு வழக்காக ஒரு அரசு தரப்பு பதிவு செய்கிற போது அதில் அந்த வழக்கை ஒரு வழக்காக ஏற்றுக்கொள்வதற்கு அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிறதா என்று நீதிமன்றம் ஆராய வேண்டும். முகாந்திரம் இல்லாத அல்லது அவதூறு என்ற வரையறைக்குள் வராத விஷயங்களை ஆரம்ப நிலையிலேயே விசாரணை கேட்காமல் நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்துவிட வேண்டும். இப்படியான வழிமுறைகளை மேற்கொண்டால் மட்டும்தான் இதுபோன்ற அறம்மீறி நடக்கிற அரசுகளை கொஞ்சமாவது கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையில் நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த துறையை பற்றி பல விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதலால் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ் அறிஞர் திரு தமிழ் அமுதன் அவர்கள். ஒரு இலக்கிய சிந்தனையாளரா, ஒரு தமிழ் ஆசிரியரா, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரா, இந்த பணி சார்ந்த பல சுவாரஸ்யமான அனுபவங்களை இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா, தமிழ் ஆசிரியரா, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரா, எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால பயணம் உங்களுடையது அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாணவர்களை உருவாக்கின ஒரு சிறப்பும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தமிழ் ஆசிரியராக அவங்க பணி எப்படி இருந்துச்சு, தலைமை ஆசிரியர்ன்ற கூடுதல் பொறுப்பு வரும்போது எப்படி இருந்துச்சு, மொழி அப்படின்னும் போது நம்ம தமிழ் மொழிக்கு நம்மளோட இலக்கியங்களுக்கான சிறப்புகள் என்ன, அதோட இன்றைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, இதுக்கு யார் பொறுப்பு, மறுபடியும் இதை உயிர்த்தெழ செய்யணும் அப்படின்னும் போது எங்கிருந்து யாரெல்லாம் அதை சரி பண்ண முடியும், இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிற முறையில இந்த 35 ஆண்டு கால பயணம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு சார்? மிக சிறப்பானது ஒண்ணுங்க. தமிழ் ஆசிரியர் நான் ஆசிரியரா பணிவேற்றினதே விருப்பமா எடுத்தது. ஏதோ எதுவும் கிடைக்காத ஒரு நிலைக்கு ஆசிரியர் பணிங்கிற நிலைக்கு நான் வந்ததில்ல. என் தந்தையும் ஒரு ஆசிரியர், அதே நேரத்தில் மாணவ பருவத்திலேயே ஆசிரியராக இருந்தவன். அங்கனால ஆசிரியர் பணியில் ரொம்ப விருப்பத்தோடு வந்தேன். தமிழ் ஆசிரியர் பணியை பொறுத்தளவில் ஒவ்வொரு நாளும் நான் வகுப்பறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் மாணவர்களை எப்படி கவர்றதுங்கிறது தான் என்னுடைய முதல் பணியாக இருக்கும். அதனால் ஒரு பாட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா கூட அந்த பாட்டை எந்தெந்த வகையில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எந்தெந்த வகையில் அவங்களுக்கு அதை விளக்க முடியும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு போனதுனால தான் நான் வெற்றி பெற்றதே. இன்னும் ஒரு சிறிய நிகழ்ச்சியை சொல்கிறேன். இது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் எங்களுடைய நண்பர்களும் இருப்பாங்க, என்னுடைய மாணவர்களும் இருப்பாங்க. நான் ரொம்ப அப்போ தான் பணிகளை சேர்ந்து ஒரு 2-3 ஆண்டு தான் ஆயிடுச்சு. பொதுவாகவே இலக்கண வகுப்பு ரொம்ப சுவையாக நடத்திக்கிட்டு இருக்கிறவன் நான். என்னுடைய எனக்கு மூத்த இப்போ தமிழாசிரியர்கள் அத்தனை பேரும் திரு டிஹெச் ரோடுங்கிற அந்த மாநகராட்சி பள்ளியில் கிட்டத்தட்ட 10-12 பேர் இந்த 12 பேரும் என்னை சுற்றி உட்கார்ந்துருக்க என் தலைமை ஆசிரியர் எனக்கு மைக்கை போட்டு பெரிய கூடத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் FGH வரைக்கும் இருந்த அந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்ன இலக்கணம் நடத்த சொன்னது தான் நான் ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். அத்தனை மாணவர்களும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகுப்பில் 40 பேர் 50 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் பார்த்துங்க 12 வகுப்புக்கு மேலே எவ்வளோ மாணவர், அவ்வளோ ஒரு மாணவர்களையும் எனக்கும்
மூத்த தமிழாசிரியர்கள் உட்கார வச்சு நடத்தின பெருமை எனக்கு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இலக்கணத்தையும் கூட விரும்பி கேட்குற அளவுக்கு என்னால் நடத்த முடியுங்கிறத நான் சொல்லுவேன். சாதாரணமாக ஒன்றே ஒன்று வேணாம், இப்போ மசாலா தோசை என்னையா அப்படின்னு கேட்டோம், என்ன இலக்கண குறிப்புன்னு சொல்லணும். மசாலாவை உடைய தோசை, ஐ உடைய இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு அப்போ தான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் வேறு எதை நீங்கள் வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக வராது. இந்த மசாலா தோசை படி சாப்பிடும்போதெல்லாம் அவன் நினச்சிக்குவான், ஓஹோ ஒரு உருபும் இன்னொரு சொல்லும் உடன் வந்தால் அது உடன் தொக்க தொகைன்னு தெரிஞ்சுக்கணும் என்று அவனுக்கு அவங்களுக்கு உரிய சொற்களில் வச்சுக்கிட்டே இலக்கணத்தை சுவையாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருந்ததுனால தமிழை பொறுத்தளவில் என்னால் முடிந்த அளவு தமிழ் உணர்வையும் ஊட்டினேன், சுவையையும் ஊட்டினேன். அந்த சுவையோ அந்த சுவையை கேட்ட மாணவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சுவையாக இருக்கிறாங்க. மொழியை பொறுத்தளவில் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற நிலைக்கு அளவுக்கு தான் நான் பாடம் நடத்தினேன். சில நேரங்களில் வகுப்பில் ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர்கள் வரமாட்டாங்க, தமிழ் நான் நடத்திக்கிட்டு இருப்பேன். மற்ற வகுப்பில் உள்ள மாணவர்கள் என்னை வந்து கேட்பாங்க, ஐயா நாங்களும் வந்து உட்காந்துக்குவான்னு, நல்லா வந்து உட்காந்துங்கன்னு சொல்லுவேன். வகுப்பு நிறைஞ்சு இருக்கும். என்னை தமிழாசிரியர் பணி கடைசியாக நான் பிஜியாக முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 200 மாணவிகள் உள்ள பள்ளிகளில் பாடம் நடத்திட்டு தான் நான் தலைமை ஆசிரியராக போனேன். அதனால் நான் பெருமையாக சொல்கிறேன்னு இல்லை, என்னை பொறுத்தவரையில் என்னை ஈர்த்த தமிழை மற்றவர்களும் ஈர்க்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடிந்தது வகுப்பறையில். அந்த அளவுக்கு தமிழாசிரியராக இருந்திருக்கிறேன். கண்டிப்பாக சார், ஒரு ஆசிரியருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு குணங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கணும். மாணவர்களை அவங்களுடைய கட்டி போடுற ஒரு திறன் இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்க வைக்க முடியும். இப்போது தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப இனிமையான மொழி, தொன்மையான மொழி, இதற்கான வரலாறு இருக்குது அப்படிங்கலாம் நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம். நம்ம இலக்கியங்களோட சிறப்பு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினருக்கு நிறைய பேருக்கு ஓ இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு பார்க்குற ஒரு நிலைப்பாடையும் இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையில் தமிழ் இலக்கியத்தை பற்றின ஒரு தொன்மையை சிறப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் இலக்கியங்கள் தொன்மையானதுங்கிறது எல்லாம் தெரிந்த ஒன்று தான். பொதுவாக இந்த நிலைகளில் மாணவர்கள் நான் ஆசிரியங்கிற முறையில் சொல்கிறேன், இந்த இலக்கியங்களுடைய தொன்மையையும் இலக்கியங்களுடைய வளமையையும் அதனுடைய சிறப்புகளையும் முதல்ல கற்றுத்தரக்கூடிய சின்ன வகுப்பில் இருந்தே அந்த சுவையோட கற்றுத்தரணும். தமிழ்னா தானே வந்துடும் என்ற எண்ணம் இந்த ஆசிரியர்களுக்கு என்றைக்கு போகுதோ அன்னைக்கு தான் இந்த தமிழ் உணர்வே பிள்ளைகளுக்கு ஊட்ட முடியும். தமிழை பொறுத்தளவில் எத்தனை கணக்கு பாடம்னா ரொம்ப அக்கறை எடுத்து செய்கிறோம், ஆங்கில பாடம் ரொம்ப அக்கறை எடுத்து சொல்கிறோம், அறிவியல் பாடம்னா ரொம்ப அக்கறை எடுத்து சொல்கிறோம். ஆனால் தமிழுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இல்லை. என்ன ஏன்னா அது தானே வந்துடும் என்ற நிலையில் அவங்களுக்கு இருக்கிறாங்க. சுவைபட சொல்லக்கூடிய தமிழாசிரியர்கள் அல்லது ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சின்ன செய்தியை சொன்னாலும் ஒரு சின்ன செய்யலை சொன்னாலும் அதை சுவைபட மாணவர்களுக்கு பதிய வைக்கணுங்கிற எண்ணத்தோடு சொன்னால் நிச்சயமாக எல்லா மாணவர்களுமே தமிழ் மீது விருப்பம் உடையவராக இருக்கிறாங்க, உருட்ட முடியும். இந்த குறைபாடு ஆசிரியர்கள்ட்ட இருக்குங்கிறது சொல்கிறதில்ல, நான் ஒரு தலைமை ஆசிரியனாகவும் இருந்தேங்கிறதுனால இது சொல்கிறதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அந்த உணர்வு முதல்ல பெறணும். முழுவா தமிழாசிரியர்களுக்கு முதல்ல தமிழ் உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இப்போ குறைஞ்சி போகுதுங்கிறேன். ஒரு ஒரு கூட்டத்தை கூப்பிட்றோம், தமிழாசிரியர்களை கூப்பிட்றோம், ஐயா வாங்க இந்த விதமாக செய்திகள்லாம் சொல்கிறோம்னா தமிழாசிரியர்கள் இல்லாத மற்றவர்கள் தான் தமிழுக்கு உணர்வோடு வர்றாங்களே தவிர தமிழாசிரியர்களை பார்க்க முடியறதில்லை. அதனால் ஆசிரியர்கள், அதுவும் குறிப்பாக தமிழாசிரியர்கள், தமிழ் உணர்வுடையவர்களாக நாம் கற்ற இந்த தமிழை சுவைபட மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக தமிழ் இயல்பாகவே அவங்க உணர்வு ஊட்ட முடியும் மாணவர்களுக்கு. நீங்கள் வியந்து பார்த்த இலக்கியங்கள் இன்றைக்கும் அப்படியே மனசில் நிற்கக்கூடிய இலக்கியங்கள்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? என்னையும் அதோட என்ன, திருக்குறளும் சிலப்பதிகாரம் எந்த இலக்கியம்னாலும் சரி, சிலப்புகளோட ஒரு பெரிய இலக்கிய காப்பியங்கள் நான் பார்க்க முடியாது. கம்பராமாயணம் அதுக்கு ஒரு சுவை மிகுந்ததுனாலும் சிலப்பதிகாரம்லாம் இன்றைக்கி மிகச்சிறப்பான ஒரு இலக்கியம், பல செய்திகளே அதில் சொல்லக்கூடியது. திருக்குறளை பற்றி எல்லாருக்கும் தெரியும், திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே நம்ம எதுவுமே இல்லை. திருக்குறளை கூட அதை அழகுபட சொல்லணும் அவங்களுக்கு. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது. இதுக்கு யார் எடுத்துக்காட்டு? காந்தி தான் எடுத்துக்காட்டு. அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. அது எப்படி உள்ளத்தால் என்ன பொய்யாது ஒழுகணும்னா பொய்யாமல் இருக்கணும்னா என்ன, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உதாரணமாக பாருங்கள், வள்ளுவரே தன்னெஞ்சு அறிய பொய்யற்கனா,
எந்த ஒரு செயலையும் ஒரு மனிதன் தனக்கு தெரியாமல் செஞ்சிட போகிறதில்லை. எந்த தப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீய செயலாக இருந்தாலும் சரி, தனக்கு தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. தெரிஞ்சே தான் எல்லாம் செய்கிறான். அப்போது உன் நெஞ்சு அறிய நீ எந்த பொய்யும் சொல்லாதேங்கிறாரு வள்ளுவர். அப்படி உள்ளத்தால் அந்த உணர்வு சொல்லே அருமையான சொல். உள்ளத்தால் பொய்யாது வேணும், உதட்டில் நீ பொய் சொல்லாமல் இருக்கிறேங்கிறதுல பிரச்சனை இல்லை. பொய் தன்மை உன் உள்ளத்தில் கூட இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்படி இருந்தால் தான் உன் வாழ்க்கை சிறக்குங்கிறாங்க. இப்படி அரிய செய்திகளை அந்த உணர்வோடு சொல்லணும். இந்த சொற்கள் எந்த பொருளோடு இருக்குதுன்னு சொல்லணும். உதாரணமாக அங்கே பாருங்கள், நீ என்னைய பெரிய குற்றம் செஞ்சிட்டேன்னா அடுத்தவன் குற்றத்தை, அதுக்கு அவர் சொல்கிறார், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிருக்குமென்னா. அந்த சொல்லு உதாரணம் காட்டுறாரு அவர். ஏன் அடுத்தவன் குற்றத்தை ரொம்ப எளிமையாக சொல்லிடுறோம், ஆனால் உன்னுடைய குற்றத்தை உன்னால் சொல்ல முடியுமான்னா அதை மறைச்சிக்கிறோம். அப்படி மறைக்கிறது தான் உள்ளத்தால் பொய்யாது வாழக்கூடிய, மறைக்கவே கூடாதுங்கிறாரு. அப்போது எப்படி அடுத்தவங்க மேலே உள்ள குற்றத்தை நீ தோண்டி தோண்டி அணு அணுவாக பார்க்குறியோ, அதை மாதிரி உன்னிடம் உள்ள குற்றத்தை நீ பாரு. அப்படி பார்த்தா தான் நீ திருந்த முடியுங்கிறார். அப்படி பார்க்கலன்னு சொன்னால், இப்படி பொய்யான வாழ்க்கை நீ வாழ்ந்தேன்னா ஐம்பொறிகளாகிய பூதம் இருக்க அது அகத்தே நகுங்கிறார். உன்னை பார்த்து உன்னுடைய ஐம்புலங்களுமே உன்னை பார்த்து சிரிக்கும்டா. அதனால் உள்ளத்தால் பொய்யாது வாழ். எல்லாம் அருமையான செய்திகள். இந்த செய்திகளை நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். அவங்க சொன்னால் தான் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதே, வாழத் தொடங்கும் போதே இந்த இலக்கிய கருத்தில் உள்ளே போய் நம்ம செலுத்த செலுத்த, ஓஹோ நம்ம இப்படிவா இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு வளரும். கடைசி நேரத்தில் சொல்ல முடியாது. அதே மாதிரி சங்க இலக்கியம் அப்படி ஒரு அற்புதமான இலக்கியங்கள். ஒரு இன்றைக்கி வந்து மற்ற எல்லா மொழிகளில் உள்ள இலக்கியத்தை விட நம்ம இலக்கியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் அழகு இருக்குது, இனிமை இருக்குது, ஆழம் இருக்குது. சொல்லுகின்ற விதத்தும் மற்ற மொழிகளிலிருந்து வேறுபட்டிருக்கு. மற்ற எந்த இலக்கியங்களும் இல்லாத சிறப்புகள் நம்ம இலக்கியங்களில் உண்டு. அதை எடுத்து சொல்லணும். அவங்க ஈர்க்கிற அளவுக்கு சொல்ல ஆரம்பித்தாச்சுன்னா ஒவ்வொன்றும் மற்ற நிலைகளில் வந்துடலாம். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் இப்போ நம்ம வந்து ஆங்கில வழி கல்விக்கு தான் எல்லாருமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போகிற ஒரு காலகட்டம் பார்க்குறோம். ஆனால் உலக அளவு உலக நாடுகளில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வியில் தான் வந்து சிறப்பான செயல்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். ஒரு ஆசிரியராக, மொழி ஆசிரியராக தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம்னு சொல்லுவீங்க? எவ்வளோ தூரம் அவசியங்கள் இல்லை. ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு இந்தியமையாது, இது அவசியம், உயிர் எவ்வளோ அவசியம்னு கேட்குறது கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அதை மாதிரி தாய்மொழி எவ்வளோ அவசியங்கிற மாதிரி இருக்குது. உயிர் எவ்வளோ ஒரு மனிதனுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய்மொழி வேணும். அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். இப்போது உயிரற்றவர்களாக தான் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களோங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. உயிரையே விட்டுட்டு வெறும் உடம்பு வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய்மொழி உயிர் போன்றது. செந்தமிழே உயிரே நருந்தேனே, உயிரோடு ஒப்பிட்டு சொன்னோம் பாரதிதாசன். அப்போ அந்த உயிர் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும், தாய்மொழி தான் நமக்கு உயிர் என்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அப்படி வந்துட்டாலே நமக்கு எல்லாரும் தாய்மொழியை பெரிதாக போட்டுருவாங்க, அதிலிருந்து வேறுபடவே மாட்டாங்க. பொதுவாக தாய்மொழி வழி கல்விங்கிறது அவ்வளவு அவசியங்கிறத உயிர் போன்றதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் சாதாரணமாக இப்போ இருமொழி கொள்கையை பற்றி நம்ம அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டோம். இந்தி வேண்டாங்கிறதுக்காக நம்ம இருமொழி கொள்கையை கொண்டு வந்தோம். இப்போது ஆங்கிலமே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் ஆங்கிலம் வேண்டான்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் நாம் உலக மக்கள்லேருந்து வேறுபட்டது மாதிரி ஆகிடும். ஆங்கிலம் நிச்சயமாக கண்டிப்பாக வேணும். ஆனால் எல்லா பாடங்களையும் ஆங்கிலத்தில் தான் படிக்கணுங்கிற உணர்விலிருந்து மாறி ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் இப்போ ஹிந்தியை வேணுங்கிறவங்க தனியாக போய் பயிற்சி எடுத்து ஹிந்தியை கற்றுக்கிட்டு வராங்க, ஹிந்தியை பேசுகிறாங்கல்ல. அதை மாதிரி நீங்கள் ஒரு பாடமாக நீ கற்றுக்கிட்டு வர்ற ஒரு மாணவன் ஒவ்வொரு படிப்படியாக வருகின்ற பொழுது கடைசி நிலையில் அந்த மொழியை நல்ல முறையில் கற்றலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் தமிழில் கற்றுட்டு ஆங்கிலத்தை ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு இன்னும் ஆறாவது வகுப்புலேருந்து நாம் ஆங்கிலத்தை படிக்க ஆரம்பித்து கல்லூரியில் போய் பியூசியில் சேர்ந்த உடனே ஆங்கில வழியிலேயே கல்வி கற்று
எல்லாரை விட ஆங்கிலேயனை விட சிறப்பாக ஆங்கிலத்தை பேசலையா? இன்னைக்கு இவ்வளவு பணம் கட்டி படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் தமிழையும் பேச முடியல, ஆங்கிலத்திலும் பேச முடியுமா திணறாங்களே, என்ன காரணம்? ரெண்டு மொழியிலையும் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பே இல்லை. எதை படிக்கிறது எதை புரிகிறதுன்னு தெரியல. அதனால தான் நான் தனியார் பள்ளிகளில் அந்த ஆங்கில பள்ளிகளில் நான் போய் பேசும்போது சொல்லுவேன், நான் சொல்லுகிறேன் என்று வருத்தப்படாதீங்க பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஆங்கிலத்தில் படிக்கிறத வெறும் மனப்பாடம் தான் பண்ணுறாங்க, நீங்கள் படித்திருந்தாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி, ஆனால் அவங்க படிக்கிறத உங்களுக்கு புரிந்த உங்களுடைய தாய்மொழியில் நீ என்னப்பா படித்த எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்கள். அப்படி ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தினா கூட நீ எந்த ஆங்கில வழியில் படித்தாலும் தமிழ் வழியில் அதை தாய்மொழியில் உங்களுக்கு நன்றாக சிறப்பாக உங்கள் பிள்ளைகளால் பேசவும் முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியுங்கிறேன். எதை படிக்கிறோன்னு புரியாமையே படித்து மனப்பாடு பண்ணிக்கிட்டு வர்றதுனால என்ன பயன் இருக்கு? அதனால தான் இரண்டு மொழியிலும் தடுமாறுறாங்க. தமிழ் எழுத எனக்கு தெரியாதுன்னு சொல்வது ஒரு மிகப்பெரிய, அதுதான் நாகரிகம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு தமிழ் அவ்வளோ சரியாக வராது சொல்வதுங்கிற ஒரு பெரிய நாகரிகம் நினைக்கிறாங்க. மொழியினுடைய நிலை என்னங்கிறத தான் நான் சொன்னேன், உயிர் போன்று நினைக்கணும் தாய்மொழியை. அப்படி நினைக்க நினைக்க தான் தாய்மொழியில் பேசணுங்கிற எண்ணமும் வரும். ரெண்டு பேருக்கும் தாய்மொழி நமக்கு தெரியும் போது இடையில் ஆங்கிலம் எதுக்கு? என் நான் பேசுகிற மொழி உங்களுக்கு புரியாதுங்கும்போது தானே வேறு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரிந்த மொழியில் பேசணும். ரெண்டு பேருக்கும் தாய்மொழி ஒன்றுங்கும் போது நம்ம தாய்மொழியில் பேசல என்ன தயக்கம்? அதை இன்றைக்கி இருக்கிறாங்க. அதுவும் போக இந்த தொலைக்காட்சி திரைப்படங்களில் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்ன தெரியும், திரைப்படம் முழுவதும் தமிழில் இருக்குது. தாய் தந்தையை கூப்பிடும்போதும் மற்றவர்களை கூப்பிடும்போதும் ஏன் ஆங்கிலத்தை நான் பயன்படுத்த? அது ஒரு சொல்லினால என்ன பயன்? அதை நீக்கலாம்ல. படித்தவன் என்று காட்டுவதற்காக ஒரு ஆங்கிலத்தில் பேசினா தான் படித்தவன் காட்ட முடியுமா, மற்றதில் காட்ட முடியாதா? இந்த ரெண்டு சொற்களை போட்டு அது டாடி மம்மின்னு கூப்பிட்டா தான் அந்த திரைப்படத்துக்கு சரியாக வருதா? அதே மாதிரி பேட்டி எடுக்கிறோம், ஒன்றும் விளையாட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ தொலைக்காட்சியில் ஒரு சமையல் குறிப்பு வருது, நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லா பொருள்களையும் ஆங்கிலத்தில் தான் சொல்கிறாங்க. இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிலது ஆங்கிலத்தான் வருது. என் மனைவி உட்காந்து கேட்குறது, இது என்ன, இதுக்கு என்னதுங்க, இதுக்கு என்னங்கன்னு கேட்குறது. இப்போ தமிழில் தான் சொல்லணும். இப்போ ஒரு ஆள் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, பல பேர் தமிழில் பார்க்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை முழுக்க தமிழ்லேயே சொன்னால் என்ன, இப்படி செய்யணும், இதுதான் இந்த பொருளினுடைய பெயர், இதுதான் இந்த பொருள், இப்படி தமிழில் சொன்னால் என்ன, ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கணும் என்ன, தனியாக ஒரு இன்னொரு அலைவரிசையை வச்சு பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி தொலைக்காட்சி திரைப்படங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவும் தமிழை ஊட்ட முடியும். இதெல்லாம் செய்கிறது மாட்டேங்கிறாங்க. அந்த உணர்வோடு ஆசிரியர்கள் தமிழ் உணர்வோடு இருக்கணும். தமிழர்கள் நம் மொழி தாய்மொழி என்ற உணர்வு உயிர் போன்றதுங்கிற எண்ணம் வரணும். எதை நீங்கள் எந்த ஆங்கிலத்தை படித்தாலும் பிள்ளைகள் புரிந்து படிக்கிறாங்களா அப்படின்னு பெற்றோர்கள் நினைத்து நினைத்து அவங்க மொழியில் அதை சொல்ல வைக்க தான் படிக்கிறதும் புரியும், மொழியும் வளரும். தமிழ் இலக்கியம், கவிதை, கதைகள், இதெல்லாம் வந்து இதோட போக்கெல்லாம் எப்படி இருக்குது சார்? மொழி பொறுத்தல பெரும்பாலும் நாவல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் தனித்தமிழ் அப்படிங்கிறது நான் சொல்லவில்லை. தனித்தமிழ்னால் நீங்கள் ரொம்பவும் தமிழ் அப்படின்னு இல்லை, இயல்பாக புரிகிற தமிழில் எழுதணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். வேற்று மொழியை கலந்து எழுதக்கூடிய உணர்வு அவங்கள்ட்ட நிறைய இருக்குது. எல்லா நாவல்களை பார்க்கும்போதும் திரைப்படத்தில் நான் சொன்னது மாதிரி தான் நாவல்களும் இப்போ அப்படி தான் இருக்குது. கவிதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அளவு கடந்து இருக்கு, அளவு கடந்த கவிஞர்கள் இன்றைக்கி குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு வகையான கவிதைகள் இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ நிரம்ப ஜப்பானியத்துலேருந்து வந்த கவிதைகள் எல்லாம் ஹைக்கு கவிதை, அந்த கவிதை, இந்த கவிதை நிறைய வந்திருக்கு. அதுக்கு இன்னும் இலக்கணங்கள்லாம் வேறு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கவிதைகள் மக்கள் மனதில் பதியுதான்னா கிடையாது. இப்போ ஹைக்கு கவிதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கவிஞர் என்ன மனதில் நினச்சிட்டு எழுதினார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது, எதுவுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க என்னமோ எழுதுகிறாங்க, ஆனால் என்ன மனசில் வச்சுட்டு எழுதுகிறாங்கன்னு தெரியாது. எந்த வரியுமே மனதில் நிற்கிறது இல்லை. அதே மாதிரி புதுக்கவிதைன்னு எழுதுறதுங்கிறது இப்போ எது, நான் என்ன எழுதினாலும் புதுக்கவிதை தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா கவிஞர்களும் கொண்டு வந்துட்டாங்க. உரைநடை எழுதுறது பூரா உரைநடையாக இருக்கிற படிக்கிறத கூட புதுக்கவிதைங்கிறாங்க. ஆனால் புதுக்கவிதைக்குன்னு ஒரு அழகு இருக்குது. சுருக்குன்னு சொன்னால் கூட அது நறுக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்.
அந்த சொற்கள் அப்படிப்பட்ட பொருள். நாங்களெல்லாம் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. சாதாரண உரைநடை தான், அங்கே அழகு இருக்குது, அந்த அழகு இருக்குது. அதையெல்லாம் விட்டு வெறும் உரைநடையாக எழுதி நான் வளவளர்னு எழுதிட்டு உட்கார்ந்துருப்போம், அதெல்லாம் கவிதை அப்படிங்கிற கவிஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. மரபை எதிர்ப்பது தன்னுடைய நோக்கம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மரபில் உள்ள அழகை இதில் கொண்டு வர முடியாது. நான் ஒரு புலவன்கிறதுனால நான் மரபை புதுக்கவிதை வெறுக்கிறேங்கிறது இல்லை. புதுக்கவிதை நமக்கு வேணும். பல கவிதைகளினுடைய வடிவங்கள் உள்ளே வர்றதில் பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இதையெல்லாம் நாங்கள் எழுதுகிறோன்னு தமிழ் அப்படியாவது நினச்சிக்கிட்டு கவிஞர்கள் வர்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இதையெல்லாம் நீ எழுதாதீங்கன்னு சொன்னால் அது கூட வரமாட்டாங்க, தமிழ் எண்ணமும் இல்லாமல் போயிடும். வருகிற கவிதைகளை நமக்குன்ற ஒரு கட்டுப்பாட்டில் ஒழுங்கோட ஒன்று அடிப்படை என்னென்னா படிப்பதை எளிமையாக்கி அடுத்தவர்கள் புரியணும். என்ன சொல்ல வர்றோம் என்பது ஒரு சாதாரணமாக மொழியை கற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு சாதாரண மக்களுக்கும் கூட நீங்கள் சொல்கிற கவிதையின் வரிகள் புரியணும், அதை ரசிக்கணும், அவங்க அதை மனதில் பதிக்க வைக்கணும். அப்படிப்பட்ட கவிதைகளை தான் நீங்கள் வரவிருக்கணும். அந்த மாதிரி கவிதைகள் வர்றது இன்னைக்கு குறைவாக தான் இருக்குது. சில ஏடுகள் மட்டும் அந்த மரபிலேருந்து மாறாமல், பன்மலர் போன்ற ஏடுகள்லாம் நீங்கள் மரபிலேருந்து மாறாமல் அந்த கவிதைகளை பல விதமாக எல்லா கவிதைகளையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு வடிவம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மொழியை பற்றின ஒரு ஆர்வம், மொழியை பற்றின ஒரு புரிதல் இன்றைக்கி சின்ன குழந்தைங்கள் மத்தியில் வரணும், அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது இதோட பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? பெற்றோர்களா, பள்ளியா, ஆசிரியர்களா? அடிப்படை தாய்கிட்ட இருக்குமா? தாய்மொழி தானே, தாய்கிட்ட இருக்குது. இன்றைக்கி கணவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் இன்றைக்கி ஒரு படம் கூட வந்திருக்காரு, என்ன படம் எனக்கு சரியாக நினைவுக்கு வரல. கணவன் போட்டி போடுறான், நீ வேண்டாம் சாதாரண பள்ளியில் படிக்க வைக்கணும், நம்ம தாய்மொழியில் தான் படிக்க வைக்கணும்னு போராடக்கூடிய தந்தைகள் இருக்கிறாங்க. ஆனால் தாய் முன்னறி வரலை. இந்த தாயின் மனம் மாறினால் ஒழிய இந்த தாய்மொழியினுடைய குழந்தைகளுக்கு தாய்மொழி கல்வியை கொடுக்க ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்குறாங்க. அது என்னமோ கோட்டை போட்டு சேர்த்துலாம் போட்டுக்கிட்டு குழந்தை போகிற அழகை தான் அவங்க ரொம்பவும் விரும்புகிறாங்களே தவிர, சரியான நம்ம மொழியில் கற்றுக் கொடுக்கணும், புரிகிற மொழியில் கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணம் அந்த தாய்க்கு வர்றதில்லை. தாய் தாங்க முதல்ல திருந்தணும். எனவே முதல் தாய்மொழியை பிள்ளைகளுக்கு இயல்பாக ஊட்டணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் நினைத்தா இந்த கல்வி, இந்த கல்வி எனக்கு வேணாம் சொல்ல முடியும், இந்த பிள்ளையை இங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டாம்னு நினைக்க முடியும். அவங்க முடிவெடுத்தது தாங்க இதிலேருந்து மாற்ற முடியும். அப்புறம்தான் அடுத்து கல்வி நிலையங்கள், அப்புறம் அரசு, அப்புறம்தான் போகணும். பெற்றோர்கள் மாறாத வரைக்கும் இது மாறத்துக்காது, என்னுடைய கருத்து அதுதான். இப்போ ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற முறையில் அவங்களே நிறைய விஷயங்களை ஒரு ஒரு புரிதல், முழுமையான புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னு முதல்ல நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. இப்போ எப்படி சொல்லிக் கொடுக்கணும் சார் இதில் ஒரு ஈடுபாடை, ஒரு ஆர்வத்தை இன்னைக்கு சின்ன குழந்தைங்க மத்தியிலேயே கொண்டு வரணும் அப்படின்னும் போது பெற்றோர் ஆசிரியரோட பங்களிப்பு என்னவாக இருக்குது? பொதுவாகவே நான் தமிழாசிரியனாக இருந்தேன். தலைமை ஆசிரியன் ஆன உடனே கணித ஆசிரியர்கள்லாம் இல்லை. நான் என்ன நினச்சேன், எனக்கு தமிழ் தானே தெரியும், வேறு எதுவும் தெரியாது, அதனால் நான் அந்த வகுப்பு வீணாக்கக்கூடாது, வீணாக்கிட்டு இவங்களும் வந்தால் எடுக்கிறாங்க எடுக்காட்டினா போகிறாங்க அப்படின்னு நான் உட்காந்துருக்கலாம், என்னை யாரும் கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் எனக்கு உள்ளே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதோட நம்ம பிள்ளைங்க வீணாக போயிடக்கூடாதே, அந்த எண்ணம் ஒவ்வொரு ஆசிரியனுக்கும் இருக்கணும். நாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளைக்கு போய் சொல்லிக் கொடுக்கணுங்கிற எண்ணங்கிறது அந்த எண்ணம் வரக்கூடாது. அவனுக்கு என்ன தெரியலேங்கிறத ஆசிரியன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன தெரியலேன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவனுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும். அது மாதிரி நான் கணித ஆசிரியர் இல்லாதப்போ அதே மாநகராட்சி பள்ளியில் நம்ம தண்டையார்பட்டியில் உள்ள ஃபோர்டெஸ்ட் பள்ளி அது, அந்த துறைமுக பள்ளியில் பணியாற்றின போது ஆசிரியர் இல்லை. மூணு வகுப்பில் ஆசிரியர்கள் அவரெல்லாம் இது மருத்துவ விடுப்பில் போயிட்டாங்க. எனக்கு கணிதம் நன்றாகவே வரும், அதனால் நான் எடுத்தேன். அப்போது நான் சொல்லும்போது பெருக்கள் வந்து உனக்கு தெரியாதாடா, பத்தாவது வகுப்பில் பெருக்கள் தெரியாதான்னு நான் கேட்கல, வகுத்தல் தெரியாதான்னு நான் கேட்கல. ஆனால் அந்த பிள்ளைகளை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் வகுத்தலும் பெருக்களும் சின்ன வகுப்பில் என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுத்து அப்புறம் தான் பத்தாம் வகுப்பு கணக்கை சொல்லிக் கொடுத்தேன். அப்படி மூன்று வகுப்புகளுக்கு நான் பாடம் எடுத்தோம். ரெண்டு ஒரு வகுப்பில் 20 மாணவர்களில் 19 மாணவர்கள் தான் வந்தாங்க. 20வது மாணவன் கடைசி வரைக்கும் வராமல் தேர்வுக்கு வந்து உட்காந்துட்டான், அதனால் அதில் 100% குறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த ரெண்டு வகுப்பில் தமிழாசிரியனாக இருந்த நான் 100% தேர்ச்சியை கணிதாசிரியர்களோட போட்டி போட்டு 100% தேர்ச்சியை கொடுத்தேன்.
எப்படி முடிஞ்சது என்னால்? மாணவர்கள் பயன்படணுங்கிற எண்ணம் அந்த ஒரு ஆசிரியனுக்கு இருந்தால் இருந்ததுனால தலைமை ஆசிரியராக இருந்தாலும் வகுப்பு ரெண்டு வகுப்பையும் நான் தொடர்ந்து கணிதம் எடுத்து 100% தேர்ச்சி பெற்று தளபதி அவர்கள்ட்ட மாநகராட்சியில் 500 ரூபா பரிசு வாங்கியிருக்கோம். அப்போ எப்படி ஆசிரியர்கள் என்னென்னா அந்த ஒரு மனப்பான்மை வேணும், நேர காலம் கடந்து உழைக்கக்கூடிய ஒரு உணர்வு மாணவனை உருவாக்கணுங்கிற ஒரு 20-25% இருந்த பள்ளியை 75-80% கொண்டு வந்தேன்னா இரவு 8 மணி வரைக்கும் நான் பணியாற்றியிருக்கிறேன். கணிதம் மட்டும் இல்லை, எல்லா மொழி பாடம் எல்லா பாடங்களையும் 8 வகுப்பு வரைக்கும் பிள்ளைகள் உட்கார வச்சு 8 மணி 8:30 மணி வரைக்கும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்ருந்துருக்கேன் கணேசபுரம் பள்ளிகளெல்லாம். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு வேணும் ஆசிரியனுக்கு. அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இல்லைன்னா மாணவர்களை நம்ம கொண்டு வரோம். ஆசிரியன் அப்படி தான் இருக்கணும், பணிக்கு வரும்போது ஆசை இருக்கணும், ஆசிரியர் பணியை நடத்துல ஆசை இருக்கணும், மாணவர்களை உருவாக்கணுங்கிற எண்ணம் மனசில் இருக்கணும். ஒரு வாங்குகிற சம்பளத்துக்கு உழைச்சா போதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது, அதையும் தாண்டி உழைக்கக்கூடிய மனநிலை அவனுக்கு வேணும். அந்த உணர்வோடு உழைச்சவங்கிறதுல பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார், ஒரு தமிழ் ஆசிரியராக, பள்ளி தலைமை ஆசிரியராக, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், மாணவர்களை எந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோடு அவங்க கைக்குள்ளே கொண்டு போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது, மொழியோட சிறப்புன்னும் போது தமிழ் மொழியோட சிறப்புகளை நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னும் போது பெற்றோரோட பங்களிப்பு என்னவாக இருக்குது, இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகளுக்கு எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. நன்றி உங்களுக்கும் கலைஞர் டிவிக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். வரலாறு என்பது நாம் மறக்கக்கூடியவை அல்ல, ஒவ்வொரு தருணத்திலும் நினைத்து பார்க்கக்கூடியவை. ஆதலால் இன்றைக்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன வரலாற்று சிந்தனைகளை நமக்காக அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிற புகழ்பெற்ற நாடகங்களில் ஒன்று ஆல் இஸ் வெல் தட் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் என்பது. தொடக்கம் சரியாக இருந்தால் முடிவு சரியாகத்தான் இருக்கும் என்பது போல அந்த நாடகத்தில் ஒரு நுட்பமான காதல் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஷேக்ஸ்பியர் 53 வயது வரையிலே தான் வாழ்ந்தார். அவருடைய 40வது வயதில் ஏறத்தாழ 1604 அல்லது 1605 எழுதப்பட்ட நாடகமாக இது இருக்க வேண்டும். பொதுவாக ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களை நகைச்சுவை நாடகங்கள், துன்பியல் நாடகங்கள், இன்பியல் துன்பியல் என்று 2 பிரிவாக பிரிப்பார்கள், காமெடி அண்ட் ட்ராஜடி என்று. ஆனால் இந்த நாடகத்தை பொறுத்தளவு தொடக்க காலத்தில் இது ஒரு இன்பியல் நாடகம் என்று சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அப்படி சொல்ல முடியாது, இரண்டுக்கும் இடைப்பட்ட இன்னொரு வகை நாடகமாக இது இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கதை ஒரு விதத்தில் ஒருதலை காதல் தான். அந்த நாடகத்தினுடைய கதாநாயகி ஹெலினா அந்த நாயகன் பெற்றமை தொடர்ந்து விடாமல் துரத்தி துரத்தி காதலிக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் கடைசி வரைக்கும் அவன் அதற்கு உடன்படாதவனாகவே இருக்கிறான். இறுதியில் அவனுக்கே அவளுடைய உண்மையான காதல் புரிந்து அதனை ஏற்றுக்கொள்கிறான் என்பது தான் அதனுடைய கதை சுருக்கம். ஒரு பிரான்ஸ் நாட்டு இளவரசனினுடைய ஒரு உதவியாளனாக வேலைக்கு பெற்றம் புறப்படுகிற போது இவளும் கூடவே அதே அரசனிடத்தில் போய் வேலை கேட்கிறாள். பெற்றமையினுடைய தந்தையார் அந்த அவையில் அரசவையில் பணியாற்றியவர். அவர் இறந்து போனதற்கு பிறகு அந்த பணியை தனக்கு தர வேண்டும் என்று பெற்றம் கேட்கிறான். மன்னர் அந்த வேலையில் அவனை அமர்த்துகிறார். ஆனால் இந்த பெண் இவனுக்காகவே அங்கு போய் வேலையிலே சேருகிறாள். மன்னனிடத்திலே சொல்கிறாள், என்னுடைய தந்தை ஒரு மருத்துவர், எனக்கு மருத்துவம் தெரியும். அப்போது அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய அரசர் உடல் நலமில்லாமல் இருக்கிறார், இந்த டியூக் ஆஃப் பிரான்சர். நான் உங்கள் நோயை குணப்படுத்துவேன், எனக்கு அந்த மருத்துவம் தெரியும் என்று சொல்லுகிற போது அரசருக்கு சட்டென்று நம்பிக்கை வரவில்லை. ஆனாலும் ஒரு நிபந்தனையை அவர் விதிக்கிறார், இதற்கு தயாராக இருந்தால் அவள் ஒரு வேளை மருத்துவத்தை சரியாக தெரிந்தவளாகத்தான் இருக்க முடியும். அந்த நிபந்தனை என்ன என்றால், நீ என் நோயை குணப்படுத்தி விடுவேன் என்று சொல்கிறாய், ஒரு வேளை உன்னுடைய மருத்துவம் தவறாக ஆகி என்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு விடுமானால் உனக்கு மரண தண்டனை, சம்மதமா என்று கேட்கிறார். யார் ஒருவரும் மருத்துவம் தெரியாதவர்கள் ஒரு நாளும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
ஆனால் இந்த பெண் ஹெலினா துணிந்து நான் அதற்கு உடன்படுகிறேன் என்று சொன்னபோது இவளுக்கு மருத்துவம் தெரியும் போல் இருக்கிறது என்கிற நம்பிக்கை அவருக்கு வருகிறது. இப்போது அவருக்கே ஒரு இரக்கம் ஏற்பட்டு, சரி, எனக்கு குணமாகவில்லை என்று சொன்னால் உனக்கு மரண தண்டனை, நான் நலம் பெற்று வந்துவிட்டால் உனக்கு என்ன வர வேண்டும் சொல் என்று கேட்கிற நேரத்தில் இவள் சொல்கிறாள், எனக்கு வேறொன்றும் வேண்டாம், நீங்கள் நலம் பெற்று எழுந்தவுடன் இந்த அரசவையில் பணியாற்றுகிற யாரேனும் ஒருவரை, நான் விரும்புகிற ஒருவரை எனக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். அவ்வளவுதானே, அதற்கென்ன, செய்து விடலாம் என்றார் மன்னர். அவர் நலம் பெற்று எழுந்து விட்டார். சொல் பெண்ணே, உனக்கு யாரை மனம் முடித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது, இங்கே வேலை பார்க்கிறார் எபெட்ரம், அவரைத்தான் என்று சொன்னாள். ஆனால் அவனுக்கு அதிலே உடன்பாடில்லை, எனக்கு அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்றான். அரசர் சொன்னார், இது மன்னனின் கட்டளை, நீ அவளை திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். வேறு வழியின்றி அந்த திருமணம் நடைபெற்றது. ஆனாலும் அவளிடத்திலே இருந்து எப்படியோ தப்பித்து கொண்டு போய்விட வேண்டும் என்று அவன் கருதினான். எனவே இத்தாலியிலே நடந்த போர்க்களத்திற்கு ஒரு வீரனாக அவன் போய் சேர்ந்து இத்தாலிக்கு போய்விட்டான். இனிமேல் அவள் தன்னை தொடர்ந்து வர முடியாது, ஒன்று வெற்றியானாலும் வீர மரணமானாலும் அந்த பெண் வர முடியாது என்று நினைத்தான். இவள் இங்கிருந்து புறப்பட்டு இத்தாலிக்கு போய்விட்டாள். துரத்தி துரத்தி காதலித்தல் என்பது அதுதான். இத்தாலிக்கும் போனால் பிறகு ஒரு கட்டத்திலே அவனுக்கு புரிந்தது, தன் மீது அவள் வைத்திருக்கிற காதலும் அன்பும் மிக உண்மையானது என்று புரிந்தது. அப்போதுதான் அந்த காதலை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த கதையில் ஒரு இடத்திலே ஷேக்ஸ்பியர் ஒரு இரண்டு வரிகளை சொல்லியிருப்பார். அந்த இரண்டு வரிகளுக்குள்ளே ஒரு மூன்று கட்டளைகளை அவர் உள்ளே பதித்திருப்பார். அந்த மூன்றும் கட்டளைகள் என்று சொன்னாலும் கூட அவை மிக அழகான அறிவுரைகள் அல்லது கருத்துரைகள் என்று தான் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் எப்படி 10 கட்டளைகள் என்று சொல்லி அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்களோ, அப்படி உலகம் முழுவதும் இருக்கிற மனிதர்கள் எல்லோருமே இந்த மூன்று கட்டளைகளை அல்லது மூன்று அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வில் பல துயரங்களிலிருந்து நாம் மீண்டு விட முடியும். மிக எளிமையாகத்தான் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறார், லவ் ஆல், ட்ரஸ்ட் எ ஃபியூ, டூ ராங் டு நன் என்பதுதான் அந்த மூன்று கட்டளைகள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் நீங்கள் நேசியுங்கள், ஆனால் சிலரை மட்டுமே நம்புங்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். அவ்வளவுதான் மிக எளிமையான சொற்களால் சொல்லப்பட்டிருக்கிற மிக ஆழமான அறிவுரை என்று இதனை நாம் கொள்ளலாம். எல்லோரையும் நேசிப்பது வேறு, எல்லோரையும் நம்புவது வேறு. யார் மீது வேண்டுமானாலும் நாம் அன்பு காட்டலாம், யாருக்கு வேண்டுமானாலும் நாம் கருணை காட்டலாம், பகைவனுக்கும் அருள்வாய் என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு காட்டுதலில் தடை இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நம்பி எல்லோரையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுவிடக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அகத்தின் அழகின்மையை சிலர் முகத்தில் தெரியாமல் மறைத்தும் விடுகிறார்கள். எனவே நீங்கள் நம்புகிறது என்று வந்தால் எல்லோரையும் எந்த சோதனையும் இல்லாமல் நம்புவது சரியில்லை. நீங்கள் நேசிப்பது எல்லோரையும் நேசிக்கலாம், ஆனால் நம்புவது மிக குறிப்பிட்ட சிலரைத்தான் நம்ப வேண்டும். சில சோதனைகளுக்கு பிறகுதான் நம்ப வேண்டும். எல்லோரையும் நம்புவது என்பதும் தவறு, யாரையுமே நம்பாமல் இருப்பது என்பதும் தவறு. இந்த உலகத்தில் நம்பி கெட்டவர்கள் சிலர் உண்டு, நம்பாமல் கெட்டவர்கள் சிலர் உண்டு. இரண்டுக்கும் இடையில் நீங்கள் யாரை நம்ப வேண்டும் என்பது குறித்து தெளிவான முடிவெடுங்கள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லித்தருகிறார். எல்லோரையும் காதலியுங்கள், அதிலே தவறு இல்லை. ஆனால் ட்ரஸ்ட் எ ஃபியூ, மிகச் சிலரை மட்டுமே நம்புங்கள். அதைவிட மிக முக்கியமானது என்ன என்றால், டூ ராங் டு நன் என்கிறார், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள், யார் ஒருவருக்கும் கெடுதல் செய்யாதீர்கள். நீங்கள் ஒருவனை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் வேறு. ஒருவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்றால் கூட குற்றமில்லை, ஆனால் அவனுக்கும் சேர்த்தே சொல்லுகிறார், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள். எனவே பிறரிடம் நாம் பழகும்போது எப்படி பழக வேண்டும், பிறருக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு வரிகள் ஒரு திருக்குறளை போல மிக நல்ல செய்தியை நமக்கு சொல்லித் தருகின்றன. மூன்று தான், நேசிப்பது, நம்புவது, தீங்கு செய்வது. இதில் எல்லோரையும் நேசிக்கலாம், சிலரை மட்டும் நம்பலாம், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. எனவே முதலும் கடைசியும் எல்லோரையும் நேசிப்பது, யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது. ஆனால் நம்புவது என்பது தான் மிக முக்கியமானது. அது முதல் மூன்றாவதை போல இல்லை, நடுவிலே இருக்கிற நம்புதல் நம்பிக்கை என்பது. மிகச் சிலரை மட்டுமே நம்புங்கள் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லித்தருகிற இந்த பாடம்
வாழ்நாள் முழுவதும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய பயன்படக்கூடிய கருத்துரை என்றுதான் கூற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். அவற்றை எவ்வாறு தடுப்பது என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். சென்ற வாரங்களில் நம்ம சர்க்கரை நோயும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய நம்ம உறுப்புகளை பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதற்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமா என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். சிறுநீரகம், இருதயம் இந்த உறுப்புகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் நரம்பு மண்டலத்திற்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை பகுதி, தட்ஸ் கால்ட் பிரெயின் சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றும் நரம்புகள், இந்த மூளை மற்றும் நரம்புகள் இதை சேர்ந்தது தான் நம்ம வந்து நரம்பு மண்டலம் சொல்கிறோம். இந்த நரம்புகள் எகைன் எடுத்துக்கிட்டுன்னு பார்த்திங்கன்னா மூளையிலிருந்து புறப்படக்கூடிய மூளை நரம்புகள், அப்புறம் முதுகெலும்பு நரம்புகள், நம்மளுடைய உடல் உறுப்புகளை இயக்கக்கூடிய தானியங்கி நரம்புகள் அப்படின்னு பல வகையான நரம்புகள் உண்டு. இந்த மூளையும் எப்படி மற்ற உறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுதோ அதே மாதிரி இந்த மூளையுமே பாதிக்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்படுவதற்கு காரணம் அந்த உறுப்புகளுக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் இந்த அதிகப்படியான சர்க்கரை படிவது தான் அப்படிங்கிறத பல முறை நான் வலியுறுத்தி வருகிறேன். ஸோ இதற்கு இந்த மூளையும் விதிவிலக்கல்ல. ஸோ மூளையில் பார்த்திங்கன்னா அந்த இரத்த குழாயில் அடைப்பு பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி சுகர், உங்களுக்கு அதிகப்படியான இரத்த அழுத்தம் ஹை பிபி, அதிகப்படியான கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மூளையில் இருக்க இரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாயை அடைப்பை பார்த்திங்கன்னா அதனுடைய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவில் நம்மளுக்கு அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இருதயத்தில் இருக்க இரத்த குழாயை அடைப்பு ஏற்பட்டுதுன்னா அதை தான் நம்ம மாரடைப்புங்கிறோம். உடனே நம்மளுக்கு ஒரு நெஞ்சு வலி வந்த உடனே மருத்துவரனுடைய ஆலோசனை பெற நம்ம உடனே முயற்சி பண்ணுறோம். பட் அந்தளவுக்கு நம்ம மூளையில் இருக்க இரத்த குழாயில் இருக்க அடைப்பினால் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுக்கு நம்ம அதிக அளவு நம்ம முக்கியத்துவமும் விழிப்புணர்வும் இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் அடைப்புன்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் இருக்கிற மூளையில் தான் ஏற்படும். ஸோ மூளை பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமாக நம்ம பிரெயினை சொல்லுவாங்க. ஸோ வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு பக்கம் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் பொழுது அதற்கு எதிர்ப்புறமாக ஆப்போசிட் சைடில் தான் நம்மளுக்கு அறிகுறி வரும். ஏன்னா நம்மளுடைய உடலை நீங்கள் இரண்டாக எடுத்துக்கொண்டிங்கன்னா இரண்டு பாகமாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஸோ வலது பக்கத்தினுடைய செயல்பாடுகளை இடது பக்க மூளை தான் நம்ம கவனித்துக்கொள்ளுது. அதே மாதிரி இடது பக்கத்தினுடைய உடலினுடைய செயல்பாடுகளை வலது பக்கத்தினுடைய மூளை தான் நம்மளுக்கு கவனித்து வருகிறது. அப்போ வலது பக்க மூளையில் ஒரு அடைப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் அறிகுறிகள் தெரியும். பொதுவாக பார்த்திங்கன்னா மூளையில் இருக்கிற ஒரு அடைப்பு ஏற்பட்ட உடனே என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரலாங்கிறது மூளையினுடைய பகுதிகளை பொறுத்தது. அதை எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வலது பக்கம் மூளை, இடது பக்கம் மூளைன்னு சொன்னாலும் மூளையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒரு சிறப்பான ஒரு செயலாற்ற அமைப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா மூளையினுடைய முன்பக்கம் இந்த ஃப்ரான்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த முன்பக்க மூளையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எமோஷன்ஸ், பிஹேவியர், நம்ம எப்படி சொசைட்டியில் நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நடந்து கொள்கிறோம், இது எல்லாம் இந்த முன்பக்க மூளை தான் பெரும்பாலும் தீர்மானிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெம்போரல்னு பார்த்திங்கன்னா காது பக்கத்தில் இருக்கிற மூளை பகுதி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வையும் நம்ம பேசும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வையும் அந்த காது பக்கத்தில் இருக்க மூளை பகுதி செயலாற்றுகிறது. அதே பின்பக்க மூளை பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பார்வையினுடைய செயல்பாடுகளை அது கவனிக்குது. ஸோ இது மாதிரி மூளையினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு செயலாற்றம் கொண்டது. அப்போ அந்த மூளையினுடைய எந்த பகுதி அடைபடுதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அறிகுறிகள் வெளியே வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூளையில் வந்து பெரும்பாலும் முன்பக்க மூளை அல்லது அந்த பெரைட்டல் லோப்னு சொல்லுவோம், ஃப்ராண்டல் அண்ட் பெரைட்டல் லோப், இந்த பக்கம் மூளைகள் அடைபடும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுக்கு உடனடியாக இடது பக்கத்தினுடைய உடலினுடைய செயல்பாடுகள் உடனடியாக பாதிக்கப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அது மாதிரி ஏதாவது அடைப்பு வரும் பொழுது ஒரு வாய் குளறல் ஏற்படும். இந்த வாய் குளறலோடு பார்த்திங்கன்னா இடது பக்கத்தினுடைய கை கால்கள் வந்து உடனே வந்து செயலாற்றம் குறையும். அது எப்படி முதல்ல நம்மளுக்கு தெரியும்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விரல்கள், அதாவது இந்த ஹேண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விரல்களினுடைய செயல்பாடுகளில் இம்மீடியட்டாக அதனுடைய தாக்கம் தெரியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விரல்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் ஏதாவது ஒரு காஃபி டம்ளர் பிடிக்கும்பொழுதோ
அல்லது ஏதாவது ஒரு இந்த விரல்கள்னால் செய்யக்கூடிய இந்த எழுதும் போதே அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே ஒரு மாற்றம் தெரியும். ஒரு அடைப்பு வந்த உடனேயே இந்த ஒரு செயல்பாடுகள் பாதிப்பு தெரியும். இந்த பாதிப்பு தான் உடனடியாக பரவி அப்படியே இந்த கை மற்றும் காலெல்லாம் உடனே பரவி நம்மளுக்கு ஒரு கை கால் விழுந்து போதல்னு சொல்கிற இந்த பேரலிஸுங்கிறது வருது. பொதுவாக ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு அடைப்பு வந்த உடனே இந்த மாதிரி கை கால்களில் உடனே ஒரு செயலற்ற தன்மை, ஒரு அடைப்பு வரும் வந்து உங்களுக்கு ஒரு செயலற்ற தன்மை வரும்பொழுது எவ்வளோ தூரம் நீங்கள் ஏர்லியராக டாக்டர் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்பு நம்மதுக்கு வந்து கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் நிறைய இடத்துல நான் வலியுறுத்துகிறேன். நீங்கள் இருதயத்தினுடைய ரத்த குழாயில் இருக்க அடைப்புக்கும் அப்படி தான், உடனே நெஞ்சு வலி வந்தோடனே எவ்வளோ ஏர்லியராக நம்ம டாக்டர் பார்க்குறோமோ அந்தளவுக்கு அந்த அடைப்பை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மூளையில் இருக்க ரத்த குழாயில் இருக்க அடைப்பு ஒவ்வொரு பகுதியை பொறுத்து மாறும். இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா கை கால் எல்லாம் எதுவுமே விழுந்து போகாது, ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சைடு மட்டும் உணர்ச்சி கம்மியாக போகும். ஸோ வலது பக்கத்தை கம்பேர் பண்ணும்போது இடது பக்கத்தில் திடீர்னு உணர்ச்சி அற்று போகும், அல்லது இடது பக்கத்தை கம்பேர் பண்ணும்போது வலது பக்கத்தில் உணர்ச்சி திடீர்னு அற்று போகும். ஸோ இந்த மாதிரி உணர்ச்சி கம்மியாக இருக்கிறது கூட அதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரோக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை கால் விழுந்து போனால் மட்டும்தான் ஸ்ட்ரோக் கிடையாது. ஸோ மூளையினுடைய எந்த பகுதி அடைக்கப்படுதுங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அறிகுறி வரும். அப்போ இந்த உணர்ச்சி கம்மியாக வரும்பொழுது கூட அதை நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த டெம்போரலோ சில மூளையினுடைய பகுதியெல்லாம் அடைப்பு வரும்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஒரு ஆவேசமாக பேசுவதோ அல்லது ஒரு வயலண்ட்டாக பிஹேவியர் பண்ணுறதோ அது மாதிரி கூட வரும். அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரோக் தான். ஸோ என்ன நான் வலியுறுத்துறேன்னா, ஒரு நல்லா இருக்கிற ஒருத்தர் திடீர்னு தன்னுடைய செயல்பாடுகள்லேருந்து மாறும் பொழுது ஸோ உடனடியாக நீங்கள் டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு மண்டலத்தில் இந்த மூளையில் இருக்க அடைப்பினுடைய அறிகுறிகள் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூளை நரம்புகள்னு சொல்கிறக்கூடிய அந்த கிரேனியல் நர்வ், மூளையிலிருந்து சில நரம்புகள் புறப்பட்டு நம்மளுடைய கண்களினுடைய இயக்கத்திற்கு, காதுகளினுடைய செயல்பாடுகள், நம்ம விழுங்குவதற்கு இந்த மாதிரி சில மூளையிலிருந்து புறப்படுகின்ற நரம்புகள் வேலை செய்கின்றன. இந்த நரம்புகள் கூட இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த கண்ணினுடைய நரம்புகள் பாதிக்கப்பட்டு கண்பறவை பார்த்திங்கன்னா இரண்டு ரெண்டாக தெரியும், அதான் ஸ்குவிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, மார்கன்னு சொல்லுவாங்க. நார்மலாக மார்கன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சின்னமாக குழந்தைகளுக்கு தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி திடீர்னு இந்த டயபெட்டிஸ்னால் இந்த மாதிரி கண்ணில் இருக்க நரம்புகள் பாதிக்கப்பட்டு கூட இந்த மாதிரி மார்கன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவரை ஆலோசிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோ உடலில் இருக்க உடல் உறுப்புகளினுடைய நரம்புகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக இருதயத்தினுடைய நரம்புகள்லாம் பாதிக்கப்படும் பொழுது அந்த இருதயத்தில் ஏற்க ஏதாவது அடைப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு வலி வரும்பொழுது அந்த வலி தெரியாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் சுகர் வந்து நம்மளை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால் இருக்க நரம்புகள், ஸோ கால் இருக்க நரம்புகள் தான் ரொம்ப காமனாக அடிக்கடி பாதிக்கப்படுது. ஏன்னா கால் இருக்க நரம்புகள் தான் நீளமாக இருக்கிறதுனால ஸோ சுகர்னால் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. கால் இருக்க நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது என்னென்னா முதல்ல அந்த பாதத்தினுடைய அடிப்பகுதி, ஃபுட்டினுடைய அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய எரிச்சல், ஒரு பேர்னிங் சென்சேஷன், குத்துற மாதிரி இருக்கும், ஒரு முள்ளை இருக்கிற முள்ளை படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பலவித ஒரு எரியிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ இது ஆரம்பத்திலேயே சுகர் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு அதை அறிந்து உடனடியாக சுகரை குறைச்சா உடனே அதற்கு ஒரு சொல்யூஷன் தீர்வு உண்டு. ஆனால் அதையே ஒரு வருடமாக அந்த எரிச்சல் சுகர் அதிகமாக இருக்கிறதுனால தான் வருகிறது என்பதை அறியாமல் அதை அப்படியே விடும்பொழுது என்ன ஆயிருது, உங்களுக்கு கால் இருக்க நரம்புகள் செயலற்று நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்கிட்ட வருவாங்க, நம்ம நடக்கிறதே பாதத்தில் தெரியாது, அதாவது அந்த பாதத்தை தரையில் வச்சு நடக்கும்போது ஏதோ மெத்த மேலே நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை அறிகுறிகள் வந்தால் அது ஒரு மோசமான அறிகுறின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு லேட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த நரம்புகள் வந்து கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது அவங்க நடக்கும் பொழுது கூட அப்படியே ஒரு கண்ணை மூடினாங்கன்னா ஒரு தள்ளாடுற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற மாதிரி நம்ம சுகரை வைத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறத என்னுடைய விருப்பம். இதெல்லாம் அதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்ட பிறகு நீங்கள் இதற்கு சிகிச்சை எடுப்பதை விட நரம்புகள் பாதிக்கப்படுவதற்கு முன்பே சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் எப்பொழுதும் நீங்கள் நரம்புகளோடு நல்ல ஒரு திருப்தியோடு வாழ முடியும் என்று நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.